beautiful color. Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல இருக்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் எப்படி நம்ம வந்து உங்க இமேஜ் ஆட் பண்ணி எடிட் பண்ண போறோம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட இருக்க அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லைன்னா அலைட் மோஷனோட லேட்டஸ்ட் ப்ரோஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ராஜெக்டான பீட் பாக் ப்ரீசெட் அண்ட் எக்ஸல் ரெண்டுமே இருக்குது, நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கீழே அப்டேஸ் கால் பண்ணிங்களா இல்லை வந்து ஆடியோ வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணுற வந்து ஆடியோ வந்து சப்போர்ட் ஆகுது, ஆடியோ லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்எம்எல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து டெக்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பேன், அந்த டெக்ஸ்டர்ஸ் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன், எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதை தான் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக அலைட் மோஷன் இருக்க ஃபாண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா டெக்ஸ்டரே கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் டெக்ஸ்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்மால் ஏரோ ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இம்போர்ட் ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க, ஃபாண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா எல்லா டெக்ஸ்ட்லேயும் இருக்குமே நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிற ஃபாண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்துட்டு இங்கே வந்து நான் வந்து இந்த டெக்ஸ்ட்லேயே எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்னு போட்டிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரோட இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ் கலர் வந்து என்ன கலர் போட்டிருக்கீங்க, நான் ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், பிளாக் கலரில் வந்து ட்ரெஸ் கலர் இமேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் பிளாக் கலராக இருக்கா, இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மேலே த்ரீ டாட் கிளிக் பண்ணி அது ஃபில் காம்போசிஷனாக கிளிக் பண்ணிவிட்டு கீழே மூவ் ஆன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்கேல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இல்லாட்டா ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஏரோ ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கப்புறம் கரெக்டாக 2:0 இட் அந்த டொரேஷனுக்கு வந்துடும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்து அந்த இமேஜ் அந்த டொரேஷன் மாதிரி ட்ராக் பண்ணிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் பண்ணி இந்த டெக்ஸ்ட் லேயர்ஸ்லாம் கீழே வந்து கொண்டு வந்துடுங்க. நான் கொண்டு வர மாதிரி எல்லா டெக்ஸ்ட்லேயுமே கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ நம்ம வந்து பிளாக் கலர் வாவ் அப்படின்னு வந்து டெக்ஸ்ட்லேயர் கீழே கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2:0 இந்த டொரேஷன் வந்துட்டு இங்கே வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும், உங்களோட ட்ரெஸ் கலரில் இருக்க ஆரஞ்சு கலர் எல்லா ட்ரெஸ் கலர் இருக்கும்ல அந்த ஒரு இமேஜ் நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் தோ ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கலர் இருக்குது, அதையுமே ஆட் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கணும் இந்த இமேஜை. ஏன்னா இந்த இமேஜ் வந்து புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன், டபுள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறதுல நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னென்ன ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் வச்சுருக்கீங்களோ ட்ரெஸ் கலர் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி ஸ்பிட் பண்ணிக்கணும். நான் ஆட் பண்ணுற பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் வாவ் வாவ்னு வரும், திருப்பி உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணணும். இந்த டொரேஷன் வச்சு திருப்பி உங்களுக்கு வந்து இமேஜ் ஆட் பண்ணணும். டபுள் ஒர்க் மார்க் பண்ணி எடுத்தாலும் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலரில் உங்களோட ஆரஞ்சு கலர் இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர்னால எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன், என்னடா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன் சொல்லாதீங்க. இப்போ என்ன பண்ணுறா எல்லாத்தையுமே நீங்கள் கீழே கொண்டு வந்துடணும், டெக்ஸ்டர்ஸ்லாம் கீழே கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் கீழே ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, எல்லா இமேஜ்லேயுமே நீங்கள் வந்து டெக்ஸ்ட்லேயர் கீழே கொண்டு வந்தாலே போதும் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா டெக்ஸ்ட்லேயர் கீழேயுமே இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தாலே போதும் எல்லா டெக்ஸ்ட்லேயும் கீழேயுமே இந்த இமேஜ் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வந்து டபுள் மார்க் பண்ண இடத்துல ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கலரை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜண்டா கலர் அப்படின்னு இருக்கும், அங்கே வந்து உங்களோட மெஜண்டா கலர் இமேஜோட ட்ரெஸ் கலர் இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 9:13 சிங்கிள் புக் மார்க் தான் இருக்குல்ல, அதனால் நீங்கள் இதை இந்த இமேஜ் வரைக்கும் இந்த புக் மார்க் வரைமே இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு டெக்ஸ்டர்ஸ்லாம் கீழே கொண்டு வந்துருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்பிள் கலர் வரும், அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் கலர் இமேஜுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு கஷ்ட நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் புக் மார்க் பண்ணி கொடுத்துருவேன், 3 புக் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன். அது வரைக்கும் முன்னாடி இருக்க இமேஜ் வரைக்குமே டெக்ஸ்டர்ஸ் வரைக்குமே இந்த இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள் வரும், அந்த ஒரே தான் பர்பிள் திருப்பி பர்பிள் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலர் இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் உங்களுக்கு என்னென்ன இமேஜ் ட்ரெஸ் கலர் இருக்கோ எல்லா கலருமே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். நான் வந்து கிளியராக உங்களுக்காக சொல்கிறேன், ஏன்னா இந்த
இப்போ தான் இந்த ரீல்ஸ் பார்த்தா ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் எடிட் பண்ணுறது பார்த்து நீங்கள் எடிட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வைரல் ஆகும். அப்படி உங்கள் வீடியோ வைரல் ஆச்சுன்னா சரி, அல்லது உங்கள் வீடியோ நீங்கள் போகிறதா இருந்தாலே என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விட்டு போடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் போடுற வீடியோவை டேக் பண்ணி என்னை வந்து டேக் பண்ணி விடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம சேம் அதே தான், இமேஜ் கீழே எல்லா சாரி டெக்ஸ்ட் லேயர் கீழே எல்லாத்தையுமே இந்த இமேஜை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு போயிடணும். இப்போ நம்ம வந்து எல்லா இமேஜுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் அண்ட் எக்ஸ்எஃப் ரெண்டுமே கொடுத்துருப்பேன். நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் லேயர் வந்து கொடுத்துருப்பேன். இந்த 3 இமேஜ் லேயரில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயரை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகெயின் பீட் மார்க் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே லாங் இமேஜெலாம் என்னென்ன லாங் இமேஜ் இருக்கோ எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த ஒரு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்டில் பக்கத்தில் ஸ்மால் ஏர் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃபில் ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து இந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, பேக் வந்துடுச்சு. இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ இந்த எஃபெக்ட் வந்து இதில் சூப்பராக வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்குது இந்த மெஜண்டா கலர் அங்கே அந்த டூரேஷனுக்கு வந்துட்டு திருப்பி அகைன் இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு பேஸ்டில் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து இது இதுக்கும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு லைட்டாக மூவிங் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மேலே 3 இடம் கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்கால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மெஜண்டா கலர், அதுக்கப்புறம் பர்பிள் வரும். இந்த பர்பிள் கலருக்குமே இந்த எஃபெக்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மெஜண்டா கலருக்கும் அதுக்கப்புறம் இந்த பர்பிள் 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 வரும், திருப்பி அதுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ பியூட்டிஃபுல், அதுக்கப்புறம் ஸோ எலிகேட், ஸோ லுக்கிங் ஜஸ்ட் லைக்கிங் லுக்கிங் வா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு நம்ம வந்து வேறு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து 1 ஒரு 3 இமேஜுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 அதுக்கப்புறம் 2 3, ஆமாம் 3 இமேஜ் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. அகெயின் ஷேக் எஃபர்ட் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து செகண்டாக ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 இடம் கிளிக் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகெயின் என்ன பண்ணிங்கன்னா பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் சொல்கிற இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர்ன்றது பார்த்தீங்களா, இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இதில் மட்டும் நீங்கள் கரெக்டாக 2:0:8 இந்த டியூரேஷனில் அந்த 3 இமேஜுக்கு மட்டும்தான் இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த 3 இமேஜ் இருக்குது, அந்த 3 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி 4 இமேஜ், இந்த 4 இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. சாரி கைஸ், நான் 4 இமேஜ் சொல்லியிருக்கேன். 4 இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகேன் என்ன பண்ணிங்கன்னா ஷேக் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு தேர்டாக ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகெயின் பீட் மார்க் ப்ரீஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். இந்த 12:15 அந்த டியூரேஷனுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு அது ஸோ பியூட்டிஃபுல் அப்படின் இருக்கும், அதுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்க எல்லா இமேஜுக்குமே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 6 இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்களா. இந்த இமேஜுக்கெலாம் நீங்கள் வந்து இந்த தேர்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணணும். நான் பேஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. அகெயின் ஷேக் அவர் ப்ளீஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்சிசி பார்டர் லைன் வந்து கொடுத்துருப்போம், அதை செலக்ட் பண்ணிவிட்டு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸை செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகெயின் பீட் மார்க் ப்ளீஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கிலே லேயரை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துட்டு திரும்ப 3 லேயர்ஸுமே செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணி எண்டு வரையுமே செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தாட்டி வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணி அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு டேக் பண்ணிவிடுங்க. ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மேலோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ நேர் ஆப்ஷன் இருக்கும் இதாக கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை எக்ஸ்போர்ட் ரிசல்யூஷன் இருக்கும் மொபைலுக்கு என்ன சாப்பாடு அதை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட்டை ஃபில் செட் பண்ணிட்டு, இந்த குவாலிட்டி இருக்கும் இதுமே ஃபில் செட் பண்ணிட்டு, கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும் இதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. என்னால் வீடியோ வந்து ஒழுங்காக எடிட் பண்ண முடியல, ஏன்னா வாய்ஸ் என்னால் உங்களுக்கே தெரியும் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். என்னால் எனக்கு வந்து உடம்பு முடியல, ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால் என் வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன முடிஞ்சால் ட்ரை பண்ணி போகிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.